போன வீடியோவில் இந்த குழந்தைய நம்ம கைக்கு கிடச்சிச்சு இந்த குழந்தைய எப்படியாவது எடுத்துகிட்டு போயிட்டு ராணி கிட்ட தான் பார்த்தோம் இந்த குழந்தைய நல்லா தூங்க வச்சு இப்போ எழுப்பியாச்சு இந்த குழந்தையும் நல்லா எந்திரிச்சிருச்சு இப்போ இந்த குழந்தையை எப்படியாவது ராணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் ராணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்காக மெர்லினாவை மேஜிக் புக் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் மேஜிக் புக் மூலியமாக நம்ம ராணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும் அந்த ராணி இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நம்மளால் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த குழந்தைய சேர்க்க முடியும் அட மெர்லினாவே மேஜிக் புக் எடுத்துகிட்டு வந்துட்டா மெர்லினா இந்த மேஜிக் புக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லு ஓகே மாயாசிஸ் இந்த மேஜிக் புக்கை பற்றி நான் நீட்டு தான் சர்ச் ஓ அப்படியே மெர்லினா சரி சரி இரு நானும் வந்துடுறேன் நம்ம எல்லாரும் ஒன்னாவே இந்த மேஜிக் புக் மூலியமா ராணி கிட்ட போயிடலாம் சரி ஓகே மெர்லினா சீக்கிரமா ரெடி பண்ணு ஓகே மாயா சிஸ் இந்த மேஜிக் புக்கை இது வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம யாருமே யூஸ் பண்ணாத பேஜ் தான் ஓப்பன் பண்ணணும் இந்த பேஜ் தான் யாருமே யூஸ் பண்ணாதது இந்த பேஜில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை பாருங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் ராணி இந்த ராணி கூட சேர்ந்து ஒரு கேர்ள் பேபி இருக்குல்ல அந்த பேபி தான் இந்த பேபி ராணி இந்த பாப்பாவை இப்படிலாம் வளர்க்கணும்னு கற்பனை பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்களாம் அது மட்டும் இல்லை ராணியோட தலையில இருந்த கிரீடத்தை எடுத்து இந்த குழந்தைக்கு போட்டு விட்டுருக்காங்க ஆனா யார் யாரோ செஞ்ச மந்திரத்தால இந்த குழந்தை ராணி கிட்டே இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இப்போ இந்த குழந்தைய இந்த போட்டோ மேல வைங்க நம்ம எல்லாரும் உள்ள போயிடலாம் ஓகே ஓகே இப்ப நம்ம பேஜ் ஓபன் பண்ணியாச்சு சீக்கிரமா குழந்தைய எடுத்து நம்ம வச்சிடலாம் ஓகேவா என்ன பிளேஸ் இது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்ல இந்த இடம் ரொம்பவே டிஃபரெண்டா கலர்ஃபுல்லா இருக்கு அதுவும் இல்லாம நம்மளை சுத்தி நிறைய திங்ஸ் இருக்கு ஆமா மெர்லினா இந்த மாதிரி ஒரு சுத்தி இவ்வளவு பொருள் வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் வேற இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டி சோனுச்சி என்ன டாஸ்க்ன்னே தெரியலையே ஐஷா ஐஷா இரு இரு பயப்படாத நம்ம பயப்படாம இருந்தா தான் கேமை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் இரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் யே ஹேய் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா ஹேய் फ्रेंड्स எப்படி ஆகுது நம்ம ராணியை காப்பாத்துங்க ராணி உங்க பின்னாடி தான் சென்டர்ல இருக்காங்க பட் அந்த ராணியை காப்பாத்த முடியல நீங்க எல்லாரும் தான் ட டக்கு டக்குன்னு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரூல் சொல்லிவிட்டு போய்ட்டாங்க இன்னும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் சீக்கிரமாக நம்மளோட கேமை ஃபுல் பண்ணலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு என் பக்கமாக இருக்கிற இந்த சீட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த ஆரஞ்ச் கலர் சீட்டில் என்ன ரூல் எழுதியிருக்கோ அதை நான் கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணியாகணும் ஓகே இந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன எழுதியிருக்குன்னு உண்மை காட் இதில் எந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ஓஹோ இதில் என்ன எழுதியிருக்கேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டக்கை போய் மீட் பண்ணணும் அந்த டக்குக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் சரி ஓகே நான் சீக்கிரமாக போயிட்டு அந்த டக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் டேடி மம்மி டக்கை தான் நான் மீட் பண்ணணும்னு போட்டிருக்கேன் அந்த டேடி மம்மி டக்குக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போங்க உண்மை காட் இப்போ நான் டக்கை போய் எங்கே தேடுவேன் ஹே டக் நீ எங்கே இருக்க எங்கே இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குரல் கொடு நான் வந்து உன்னை பார்க்குறேன் ஒரு வேலை டக்கு இந்த பக்கம் இருக்குமா என்ன இந்த பக்கம் இல்லையே கேட்டான் இருக்கு சரி ஓகே இந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஓ மை காட் இங்கே டக் இருக்குது அதுவும் டேடி மம்மி டக் இருக்குது ரெண்டு டக்கு இருக்குது ஓகே இந்த டக்கு கிட்டே என்ன தேவைன்னு கேட்கலாம் ஹே டக் உனக்கு என்ன ப்ராப்ளம் உனக்கு என்ன நான் பண்ணணும் ப்ளீஸ் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா எனக்கு என்னோட வாத்து குட்டிகள் வேணும் என்னோட வாத்து குட்டிகள் வேணும் என் வாத்துக்குட்டிகளை கூட சேர்த்து ஓ மை காட் உங்களோட பேபி டக்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அதுதான் என்னோட டாஸ்க் நான் போய் சீக்கிரமாக உங்களோட பேபி டக்ஸ் எங்கன்னு தேடுறேன் ஹே மெர்லி அவ பாருங்க அவளோட டாஸ்க்கை டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போய் டக்கையும் கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாக நான் என்னோட டாஸ்க்கு என்னன்னு பார்க்க போகிறேன்ப்பா சரி நம்ம இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த சீட் எடுத்து படித்து பார்ப்போம் இந்த சீட்டில் என்ன போட்டிருக்குன்னு அடா இந்த சீட்டில் என்ன போட்டிருக்கு பெரிய டெடிபியரை மீட் பண்ணணும்னு போட்டிருக்கு நான் இப்போ எங்கே போய் பெரிய டெடிபியரை தேடுவேன் ஒருவேளை இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கும் ஆ இங்கே தான் இருக்கு சரி நம்மளுக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு பார்ப்போம் நமக்கு கஷ்டமாக வராமல் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னடா இது பெரிய ரோபோட்டை கண்டுபிடிக்கணுமா நான் போய் பெரிய ரோபோ போட்டு இப்ப எங்கன்னு தேடுவேன் ஒரு வேலை இந்த பக்கம் இருக்குமோ சரி போய் பார்ப்போம் இது என்ன சின்ன சின்ன மீன் அழகா இருக்கு இந்த இடமே அழகா இருக்குப்பா அட இது என்னது ட்ரெயின் ஏ நம்ம விளையாடுறதுக்குன்னே இங்கே ட்ரெயின்லாம் விட்டு வச்சுருக்காங்கப்பா சரி இந்த ட்ரெயின் மேலே ஏறி ஒரு நல் நல்ல ஆட்டம் ஆடிட்டு போவோம் நல்லா இருக்கும் போல ஏ ஆயத்தலக்கா ஐத்தலக்கா ஐத்தலக்கா குட்டி வாண்டி என்ன ஆனால் உன்னாக வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குது சரி சரி அப்புறம் டைம் கம்மியானா நம்மளை இதுக்குள்ளேயே விட்டுட்டு போயிட போகிறாங்க ஆனால் இதுக்குள்ளேயே விட்டுட்டு போனா கூட நல்லா தான் இருக்கும் போல் விளாண்டுட்டே இருக்கலாம் போல் சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்மளோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இதில் விளாட்றதெல்லாம் பார்த்துப்போம் இப்போ நான் எங்கே போய் அந்த ரோபோடை தேடுவேன் சரி அந்த பக்கமாக போய் பார்ப்போம் என்னோட ஃபீட்லாம் என்ன ஃபிட்ருக்கும் நான் கழிவு பார்க்கணும் கழிவுதோணம் பார்க்க கழிதணுக்கு என்ன போகணுன்னு கேட்கணும் சரி நான் இப்போ கழிவு நாள் எந்த இடத்துல போடுவேன் அவ்வளோ பாதுன்னு இங்கள தான் பார்க்கணும் சரி இங்க நிறைய அங்க அங்க இருக்கு நம்ம எங்க போய் தேயிறது ஆ இங்க என்ன இவ்ளோ பெரிய குழந்தைங்க எங்களுக்கு வேணும் எங்களோட குழந்தைங்க எங்களுக்கு வேணும் கொஞ்சம் முட்டைகளோட சேர்த்து என்னோட ஒரு கோழி குஞ்சியையும் காணும் இப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா கண்டுபிடிச்சு கொடுங்க பெரிய மீனை பார்த்தா அந்த பெரிய மீனுக்கு என்ன வேணும்னு முதல்ல கேட்கணும் போல இருக்கு. நான் போய் இப்ப எங்க போய் மீனை தேடுவேன் இந்த இடத்துல எதை பார்த்தாலும் எல்லாமே அங்கங்க கடக்கே இல்ல. இப்ப நான் எப்படி போய் மீனை தேடுவேன்னு தெரியலையே. பெரிய மீனே பெரிய மீனே எங்க இருக்கிறா எங்க இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஹாய் சொல்லு நான் வந்து குடுக்குறேன். அப்படி நான் வேற லூசு மாதிரி உலறறே. எப்படி அந்த மீன் ஹாய் சொல்லும் நம்ம தான் வி தேடணும் போல இருக்கு. எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும். என்னடா இது பெரிய பெண் இன்னா இருக்கு? ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ? இதுக்குள்ளே ஒன்னடிங்கானமே. ம் எல்லாரும் ஆளுக்களு தேடிட்டு இருக்காங்க நம்மளும் போய் தேடுவோம். ஆச்சே வந்தது கண்டுபிடிக்கல சீக்கிரம் போய் கண்டுபிடி டைம் முடிய போகுது பாரு ஏய் ஆயிஷா நீ வேற எதுக்கு பயம் முடிச்சிட்டே இருக்க இரு நான் தேடிட்டு தான் இருக்கேன் இந்த பெரிய ரோபோட் எங்க தான் இருக்கோ தெரியலையே சரி இந்த பக்கமா போய் பாப்போம் இந்த பக்கம் தான் நாம போகவே இல்ல ஆமா இங்க ஒரு பெரிய ரோபோட் இருக்கு அப்பாடா எப்படியோ ஒரு வழியா பெரிய ரோபோட் கண்டுபிடிச்சாச்சு ஏய் ரோபோட் சொல்லு உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணணும்னு சொல்லு ஏய் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கியா என்னோட பைய ரோபோட்ட காணும் என்னோட பைய ரோபோட்ட மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துடுறியா அவன் என்ன மாதிரி தான் இருப்பான் ஆனா உடம்பு மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும் என்னது ரோபோட்டை கண்டுபிடிக்கணுமா ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இதில் ஒன்றை மாதிரியே இருக்கிற உன்னோட பையன் ரோபோட்டை வேற நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன் சரி சரி இரு எப்படியாக இருந்தாலும் நான் எப்படியும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அதனால நான் போய் பார்க்குறேன் சரி சரி சீக்கிரமாக போய் கொஞ்சம் தேடி கொண்டு வந்துரு இப்போ நான் எங்கே போய் தேடுவேனோ தெரியலையே சரி போகிறேன் நமக்கு என்ன வந்திருக்கு என்னது இது பெரிய பூனையை சந்திக்கணும் அந்த பூனைக்கு தேவையானதை பண்ணணும் சரி நம்ம தான் வந்த உடனே அந்த பெரிய பூனையை பார்த்துட்டோமே நமக்கு வேலை மிச்சம் சீக்கிரமாக போய் அந்த பெரிய பூனைக்கிட்ட பேசிடலாம் அந்த பெரிய பூனைக்கு என்ன தேவைன்னு கேட்போம் பூனை பூனைக்குட்டி உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அழகாக இருக்க தெரியுமா நீ பெருசாக க்யூட்டாக அமைதியாக உட்காந்துருக்கேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்னது உங்கள் குழந்த வேணுமா அவன் குழந்தைய போய் நான் இப்போ எங்கேன்னு கண்டுபிடிப்பேன் சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போய் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்மளும் அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி முற்றி பார்த்துட்டு மீனையே காணமே ஒருவேளை இந்த பாலுக்குள்ளே கிடக்குமோ சரி இந்த எல்லா பாலையும் ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுட்டு பார்ப்போம் இதுக்குள்ளேயாவது கிடக்குதாண்டு ஏன்டா இது மேஜிக்கான இடமா தானே இருக்குது அதனால் தண்ணிக்குள்ளே தான் மீன் இருக்கணும்னு இல்லை கலர் கலர் பாலுக்குள்ளே கூட மீன் இருந்தாலும் இருக்கும் சரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு பார்ப்போம் என்னடா இது உள்ளே என்னமோ ஆரஞ்சு கலரில் மீன் மாதிரி கிடக்கு ஆமாம் கோல்டன் ஃபிஷ் மாதிரியே இருக்கு ஐயா ஆமாம் ஆமாம் இந்த மீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் அப்பா அம்மா மீன் அந்த சீட்டில் வீட்ல அப்பா அம்மா மீனை தான் பாக்கணும்னு போட்டு இருந்துச்சு இந்த மீனுக்கு என்ன தேவைன்னு கேட்போம் மீனு மீனு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க நாங்க எங்க குட்டி மீன்களோட சந்தோஷமா இருந்தோம் ஆனா ஒரு சில மேஜிக்னால நாங்க இங்க வந்துட்டோம் எங்களோட குட்டி மீன்கள் கிட்ட சேர்த்துருங்க ஓ அவ்வளோதானா சரி சரி இருங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்க குட்டி மீனை எப்படியாவது நான் அந்த குட்டி மீன்களோட சேர்த்துறேன் சரியா சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் கூட வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த குட்டி மீன்கள் எங்க இருக்கோ அங்கே விட்டு விடுறேன் ஏன்னா இந்த இடத்துல உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது குட்டி மீன்கள் வந்தாலும் இருக்க முடியாதுல்ல அதனால தான் சொல்றேன்னு நான் உங்களை தூக்கிட்டு போறேன் நான் அங்கிட்டு தான் எங்கேயோ சின்ன சின்ன மீனை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு இருங்க நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம் உங்களை மாதிரியே தான் இருந்துச்சு அது எல்லா மீனுமே சின்ன சின்னதாக கலர் கலராக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்களேன் இந்த மீன் தானே நீங்க பார்த்து கரெக்டான சொல்லுங்க இந்த மீனாக தான் இருக்கும் இந்த குட்டி மீன்கள் எல்லாத்தையும் நல்ல விளை ஒரு வழியாக பார்த்தாச்சு இந்த மீன் கூட சேர்த்து இந்த உற்றுவோம் போங்க நீங்க போய் சந்தோஷமா உங்க குட்டிகளோட வாழுங்க சரியா பாத்தீங்க உங்களோட சேர்த்து வச்சிட்டேன் குட்டி மீன்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் நன்றி 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 பட உருவையே பெரிய மீன் குட்டி மீனோட சேர்த்தாச்சு சந்தோசமா இருக்கு பாக்குறதுக்கு அப்பா நம்மளும் கேம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹேய் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனா உங்க கூட வந்து இந்த கேம கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் ராணியோட திரை ஓப்பனாகும் அதுவரைக்கும் நீங்க ராணியோட திரை பக்கத்துலயே உக்காந்கிட்டும் சரி சரி எல்லாரும் முடிச்சிட்டு வந்தால் தான் ராணியோட திரை ஓப்பன் ஆகும் சரி நம்ம இங்கேயே உட்காருவோம் எல்லாரும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வரணும் நம்மளும் சுற்றி சுற்றி வரோம் அந்த ரோபோட்டே காரணமே பசங்களா நீங்கள் யாராவது அந்த ரோபோட்டை பார்த்தீங்களா அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா எனக்கு இந்த ரோபோட் எங்கே இருக்குன்னே தெரியல இந்த ரோபோட்டை இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன் நானும் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் தெரியவே இல்லையே ஆமாம் என்னது இது ஏதோ கூண்டு மாதிரி இருக்குது ஆ அந்த கூண்டுக்குள்ளே ஏதோ ரோபோ மாதிரி தெரியுது ஆனால் ஆமாம் அந்த பெரிய ரோபோ சொன்னால் அதே ப்ளூ கலர் ரோபோ இதுக்குள்ளே தான் இருக்கியா நீ இரு இரு உன்னை யார் இந்த கூண்டுக்குள்ளே போட்டது நீ ஒன்றும் பயப்படாத நான் எப்படியாவது இந்த கூண்டை எடுத்துடுறேன் பாரு எப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இந்த கூண்டை எப்படியாவது எடுத்துடுற நீ வெளியில வந்துடு அப்போதான் நானும் கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும் நீயும் உங்க அம்மா ரோபோ கூட போய் சேர முடியும் ஹீ அப்பாடா ஒரு வழியா சின்ன ரோபோவை கண்டுபிடிச்சாச்சு ஹே ரோபோ சீக்கிரமாக வா நான் உங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒன்னை விட்டுடுறேன் உங்க அம்மா ஒன்று அங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க மம்மி மம்மி பிளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ நான் தேடுறதுக்கு முன்னாடியே நீ கத்திருந்தனா பரவாயில்ல நீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பேன் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கத்தி என்ன பிரோஜனம் வா வா அதான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே ஹே பெரிய ரோபோட் உன்னோட குட்டி ரோபோட்டை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் ஓகேல ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி என்னோட குட்டி ரோபோ எனக்கு கிடைச்சிட்டான் அப்பாடா ஒரு வழியாக ரோபோட்டை கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு நான் கூட கண்டே பிடிக்க மாட்டேன்னு ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் ஹே ஆயிஷா நீயும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா நானும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பாக்கியிருக்காங்க அவங்களும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் ஹே எடுப்பியர் நானும் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஏன் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்க

இதுலேயும் அந்த டெடிபியர் இல்லை இல்ல நான் எங்க போய் தேடுவேன் அந்த டெடிபியர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்ல என்னது இது இங்கே இருக்குது இங்கே வேறு ஏதோ சத்தம்லாம் வருது இது பெண் கோயின்லாம் இருக்கு இந்த பக்கெட் குள்ள இருக்கோ ஆமா ஆமா இந்த பக்கெட் இருக்குது இருக்கு தான் ஒரு டெடிபேர் இருக்கு எப்படியாவது எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்பாடா ஒரு வழியாக டெடிபியரை கண்டுபிடிச்சாச்சு சீக்கிரமா போய் அதை அப்பா அம்மா டெடி பேர் கிட்டே சேர்த்திடலாம் அப்பதான் அப்பா அம்மா டெடி ஹாப்பியாக ஹாப்பியா இருக்கும் பாவம் ஃபீலிங்ஸ்ல இருந்தது ஹே டெடிபியர்ஸ் இங்க பாருங்க உங்களோட பேபி டெடிபியரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்

there ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்ததே நான் தான் பட் நான் தான் இவ்வளோ நேரமாக இருக்கேன் அந்த டக்கை எங்கேயுமே காணோம் நான் இந்த டக்கை தேடி எங்கே தான் போகிறதுனே தெரியல இப்போ நான் எங்கே போய் தேடுறது இந்த இடம் ஃபுல்லாகவே தேடிட்டேன் பட் அந்த டக்கு எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த டக்கை பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அந்த டக்கு நானும் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் பாவம் அந்த டேடி மம்மி டக் அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எப்படியாவது அதோட டக்கை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ஆ என்ன இது இதுக்கு மேலே ஏதோ நிறைய டக்கு இருக்குது ஓ மை காட் இங்கே இவ்வளோ இருக்கு நான் எடுத்துட்டு போவேன் இது எந்த டக்கு எதோட டக்குன்னு தெரியலையே இப்ப நான் எப்படி இருக்கிறது சரி ஓகே நம்ம பார்த்த டாடி மம்மி டக்கோட ஃபேஸ் எதுக்கு இருக்கோ அந்த டக்கு எடுக்கலாம் கண்டிப்பாக அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அந்த டாடியோட டக் இதே மாதிரி இருந்தது மம்மியோட டக் இதே மாதிரி இருந்தது ஓகே இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஆ என்னது இது வேறு எங்கேயோ டக் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு ஒரு அந்த டக்காக இருக்குமோ சரி அதோட ஃபேஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த சத்தம் இங்கேருந்து தான் வருது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதுக்குள்ளேருந்து தான் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே இதுக்குள்ளே என்னமோ இருக்குது ஆமாம் டக்கு தான் ஆனா இந்த டக்கோட ஃபேஸும் அந்த டேடி மம்மியோட டக்கோட ஃபேஸும் செட்டே ஆகாது அதுவும் இல்லாமல் இது பிளாஸ்டிக் டக் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா கேமில் தோத்துருவோம் ஸோ நம்ம இந்த டக்கையே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டக்கு கிட்டே கொடுக்கலாம் ஹே டேடி மம்மி டக் நான் வந்துட்டேன் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சு உங்களோட ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கரெக்டாக எடுத்துகிட்டு நான் பாருங்கள் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க எங்களோட குழந்தைகளை நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க எங்க குழந்தைங்க இல்லாம தவிச்சு போயிட்டோம் எங்க குழந்தைங்க வந்தோனே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ மை காட் நல்ல வேளை ஒரு வழியா கரெக்ட்டான டக்க நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே என்னோட டாஸ்க் கம்ப்ளீட்டட் ஹே மியா குட்டி நான் எப்படியோ உன்னோட குழந்தையை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க பாரு இதுதானே உன் குழந்தை பாக்குறேன் பாவா அஞ்சலி வந்து எப்படியாவது அஞ்சலி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அந்த அப்பதான் சீக்கிரம் டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும் நான் எங்க போய் ரியல் புன குட்டிய தெரியலையே இதுக்குள்ள தான் பூனை சத்தம் ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமா யாருமே இல்லையே குட்டி இருக்கு இந்த பாவடைய வச்சு இந்த டால் தான் இதை மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு ஹீ உன் பெரிய ஸ்கர்ட்டை வச்சு இந்த பூனை எதுக்கு மறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் தள்ளிப்போ நான் இந்த பூனை குட்டியை தூக்கிட்டு போறேன்ப்பா அதோட அம்மா நான் சேர்த்தே ஆகணும் எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் சரி கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த பூனை குட்டியான்னு தெரியலையே ஹீ இங்கே பாரு இதுதானே உன்னோட குழந்தை பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கு அது தூங்கிட்டு உனக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் இது என்னோட கலந்ததா நீ ரொம்ப வேலை ஒரு வழிய கண்டுபிடிச்சாச்சு நம்மளும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நானும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என் தங்க குழந்தையே உன்னை என்னிடம் சேர்த்த இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் குழந்தையை என்னிடம் சேர்த்ததற்காக உங்களுக்கு நான் பல முத்துக்களையும் வைரங்களையும் கொடுக்க போகிறேன் என் குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் என்னிடம் சேர்த்திருக்கிறீர்கள் அதனால் இந்த முத்து மாலைகளையும் தங்கங்களையும் வைர வைடூரியங்களையும் முத்து மாணிக்கங்களையும் உங்களுக்காக நான் பரிசாக அளிக்கிறேன் இது ஒவ்வொன்றும் விலை மதிக்கத்தக்கது ஆனால் இதைவிட என்னுடைய குழந்தையே எனக்கு விலை மதிப்பானது அதனால் என் குழந்தையை நீங்கள் என்னிடம் சேர்த்த காரணத்தால் உங்களுக்கு இதை அனைத்தையும் நான் பரிசாக அளிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளாய் எடுத்துக்கொள்ளுங்கள் ராணியாரு எங்களுக்கு இந்த முத்து மாலை இந்த தங்கம் வயிறுலாம் எதுவுமே வேணாம் இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு உங்கள் குழந்தையும் கிட்டே சேர்க்கணும் உங்களையும் திரையிலேருந்து விளக்கணுன்றது தான் ஆசை அதை நாங்கள் பண்ணிட்டோம் எங்களுக்கு அதுவே போதும் நாங்கள் அதுலேயே சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம் ராணி நீங்கள் உங்கள் குழந்தைக்கோட சேர்ந்துட்டீங்கல்ல அதுவே போதும் அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தைய நாங்கள் உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக கொஞ்சம் கேம் விளாண்டோம் அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு இந்த வயசுலேயே இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கீங்களே குழந்தைங்களா சரி பசங்களா உங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னா உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன பொருட்கள் பிடிச்சிருக்கோ அந்த பொருட்களோடு நீங்கள் இங்கே வெளியேறுங்கள் இதுவே என் கட்டளை அந்த ராணி பாருங்க நம்ம மனசில் நம்ம அந்த இடத்துல பார்த்ததுல நம்மளுக்கு எந்தெந்த பொருள் பிடிச்சிருந்தோ அதை கொடுத்து நம்மளை அங்கேருந்து வெளியில் வர வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது இல்லை இன்றைக்கி விளையாண்ட கேமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது உங்களுக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாம் மயக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்போ இந்த நிறைய வீடியோ நம்ம சேனலை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் バイバーイ